ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரூப் பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட லாஸ்ட் வீடியோல நான் பான் பத்தி போட்டிருந்தேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பீஸ் தான் ரூக். செஸ்ல ரூக் தான் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ். ரூக்குக்கு 5 பாயிண்ட்ஸ். கேம் பிகினிங்ல ரூக் ரெண்டு சைடு கார்னர்ஸ்ல இருக்கும். ஒயிட்ல ரெண்டு பீஸ் இருக்கும், பிளாக்ல ரெண்டு பீஸ் இருக்கும். ஸோ ரூக் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்டில் மூவ் ஆகும், பேக்வேர்டில் மூவ் ஆகும், லெஃப்டில் மூவ் ஆகும், ரைட்டில் மூவ் ஆகும். ஆனால் டயக்னலாக மூவ் ஆகாது. ரூக்கை ஏதாச்சும் ஒரு காயின் பிளாக் பண்ணுச்சுன்னா அது ஜம்ப் பண்ணி போகாது. இஃப் இன் கேஸ் எந்த காயினும் அதை பிளாக் பண்ணலன்னா அது எத்தனை ஸ்குவேர்ஸ் வேணாலும் மூவ் ஆகலாம். இவ்வளோ நேரம் ரூக்கோட மூவ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ ரூக்கு வச்சு எப்படி செக்மேட் வைக்கலாம்னு பார்க்கலாம். ரூக்கை யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக செக்மேட் வைக்கலாம். இந்த ரூக் அதோட கிங்கோட ஹெல்ப் வச்சு பிளாக் கிங்குக்கு செக்மேட் வச்சிருக்கு. இந்த டெம்பேர் தான் சிங்கிள் ரூக்மேட். பிளாக் கிங்கால எந்த ஸ்குவேர்ஸ்லயும் மூவ் பண்ண முடியாது. இது ஒரு டைப் ஆஃப் செக்மேட். ரெண்டு ரூக் வச்சு ஈஸியா கிங்குக்கு செக்மேட் வைக்கலாம். இந்த டேர்ம் பேர் தான் டபுள் ரூக்மேட். கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இதுதான் லாஸ்ட் டைப் ஆஃப் செக்மேட். கிங்கோட ஃப்ரண்ட்ல பான்ஸ் இந்த மாதிரி பிளாக் ஆயிருந்ததுன்னா ரூக்கை எடுத்துட்டு வந்து ஈஸியா செக் மேட் வைக்கலாம். இந்த டேர்ம் பேர் தான் பேக் ரேங்க் மேட். இப்ப கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. செஸ்ல ஒரே ஒரு டைம் ரெண்டு காயின்ஸ் சேம் டைம்ல மூவ் ஆகும். அந்த டேர்ம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.